நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சூரியன், சனி முறையான கிரகங்களோடு இணையும் போது நீச்சம் என்ற நிலையிலிருந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறது. ஆனா சந்திரன் மட்டும் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவதில்லை என்று நான் எண்ணுகிறேன். சந்திரன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடையுமா? சந்திரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் உண்டா? அப்படி அடைய வேண்டுமெனில் எவ்வாறு அடையும்? ஒரு நீச்ச கிரகம் உச்சனுடன் சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறது. ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேரும்போது நீச்ச பங்கத்தை அடைகிறது. இதை வந்து நீச்ச பங்க ராஜயோகம்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு கிரகம் நீச்சம் என்ப நிறைய பேர் வந்து நீச்சத்திற்கும் நீச்ச பங்கத்திற்குமே சில வித்தியாசங்களை அறியாமல் இருப்பீர்கள். நிச்சயமா நீச்சன் என்பவன் ஒரு நீச்சன் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இணையும் பொழுது நீச்ச பங்கத்தை அடைகிறார். உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணையும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார். சந்திரனுக்கு மட்டும் ஏன் நீச்ச பங்கம் இல்லை? சந்திரனுக்கு மட்டும் ஏன் நீச்ச பங்க ராஜயோகம் இல்லை? உண்மைதானே, சந்திரன் உச்சனோடு இணைய முடியாது. சில நுணுக்கங்களை பார்த்தீங்கன்னா வான்கோள பாதையில எல்லா இடங்களிலும் கிரகங்கள் உச்சம் அடையிறது இல்லை. தனுசு மிதுனத்திற்கு உச்ச நீச்சம் கிடையாது, அது ஒரு நேர் நேர் பாதை. தனுசு குருவின் தனுசும் புதனின் மிதுனமும் நேராக இருக்கக்கூடிய ராசிகள், இதற்கு உச்ச நீச்சம் கிடையாது இந்த இடங்கள்ல. அது ஒரு வான்கோள முட்டு. சந்திரன் ஒரு துணைக்கோள். இப்ப நீங்க சொன்ன கிரகங்கள் கிரகங்கள், சந்திரன் மட்டும் துணைக்கோள். சூரியனே கூட நட்சத்திரம், ஆனால் நம்முடைய பூமி மைய கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் என்பதை நீங்கள் உங்களுக்குள் பூமியாக உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரியன் என்றைக்குமே ஒளி உயர்வையோ ஒளி தாழ்வையோ உச்சம் என்கின்ற நிலையையோ நீச்சம் என்கின்ற நிலையையோ அடைவது இல்லை. நீ உச்சம் என்பது என்ன? பூமிக்கு அந்த கிரகம் முழு ஒளியுடன் தெரியும் தன்மை. இப்படிதான் நீங்க வானவியல் எடுத்துக்கணும். இதை வந்து என்னால நாசா வரைபடத்தோட நிரூபிக்க முடியும். பூமிக்கு அந்த கிரகத்தின் ஒளி முழுமையாக தருகின்ற கேந்திர கோண நேர் பாதை அமைப்பில் அந்த கிரகம் வரும்பொழுது அது உச்சத்தை அடைகிறது. அது அந்த இடத்துல உதாரணமாக கடகத்தில் இருக்கிறார், கடகத்தில் அவர் இருக்கிறார் என்னும்போது அந்த பூமிக்கு அந்த ஒளி உச்ச நிலைமை வருன்றதை உறுதியாக சொல்ல முடியும். அது ஒரு கோணம், அதை வந்து நம்ம வரைபட அமைப்பில் விளக்குவோம். சந்திரன் என்பது துணைக்கோள். மற்ற ஐந்து கிரகங்களும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆறும் கிரகங்கள் சூரியனையும் சேர்த்து, சூரியன் தான் நம்மன்னு சொல்லிட்டனே, சூரியன் என்பது சூரியன் நமக்கு தருகின்ற ஒளியின் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து தான் நம்ம சூரியனை பிம்பமாக்கிக்கிறோம். ஆனால் சூரியன்றது நம்ம பூமியை தான் குறிக்குது ஜோதிடத்தில். ஏன்னா